வேலூரில் குண்டும் குழியுமாக இருந்த சாலையை சரி செய்த காவல்துறை ஆய்வாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. திருப்பத்தூரில் இருந்த சேலம் செல்லும் சாலை பல மாதங்களாக குண்டும் குழியுமாக இருந்து வந்தது. திருப்பத்தூர் காவல்துறை ஆய்வாளர் மதனலோகன் தனது சக காவலர்களோடு இணைந்து சொந்த செலவில் சாலையை சீரமைத்திருக்கிறார். இதையடுத்து அவருக்கும் அவருடன் பணியாற்றி வரும் போலீசாருக்கும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளிடம் இருந்து பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. பைக்கில் போகிறவங்கலாம் நிறைய அந்த குழியில் இறங்கின உடனே அப்படியே விழுந்துடுவாங்க. அதனால் வந்து ரொம்ப நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து காவல்துறை வந்து இதில் ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த குழிக்கெல்லாம் வந்து மண் கொட்டி சரி பண்ணி இன்றைக்கி சிறப்பான ஒரு பணியை செஞ்சுருக்காங்க. இதுக்கு வந்து காவல்துறைக்கு நான் வந்து மிக்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் வந்து இந்த ஊர் மக்கள், இந்த இதில் இருக்கிற பயணம் செய்கிற மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. நெல்லை மாவட்டம் நான்குநேரி அருகே வாகை குளத்தில் வயலுக்கு நீர் பாய்ச்ச சென்ற சேகர் என்ற விவசாயி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மூன்றடைப்பு காவல்துறையினர் சேகர் உடலை மீட்டு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முன்பகை காரணமாக சேகர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ்நாடு வீர சைவ பேரவை மற்றும் தெற்கு மாவட்ட வீர சைவ பேரவை சார்பாக முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தெற்கு மாவட்ட தலைவர் பரமசிவன் வரவேற்புரையாற்றினார். 2019 தேர்வில் 90% தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் புத்தகங்கள் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. சங்கத்தின் நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி மற்றும் திருமண மாலை வரன் அறிமுக விழா என முப்பெரும் விழா நடத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியில் அமைந்துள்ள காவல் ஸ்தலம் வன சோதனை சாவடியை மீண்டும் திறக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த சோதனை சாவடி குமரி மாவட்டத்தின் அடையாளங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. இந்த சோதனை சாவடி காவல் ஸ்தலம் எனவும் அழைக்கப்படுகிறது. போக்குவரத்து நெருக்கடி காரணமாக தடுப்பு மரம் அகற்றப்பட்டு வன காவலர்கள் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது இந்த வன சோதனை சாவடி மூடப்பட்டுள்ளது. எனவே இதனை மீண்டும் திறந்து வைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் லாரி உரிமையாளர் சங்கம் சார்பில் கனரக வாகனங்களின் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. லாரி உரிமையாளர் சங்க தலைவர் சுப்பிரமணி கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். சேலம் மாவட்டத்தில் இருந்து 3000க்கும் அதிகமான லாரிகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் லாரி உரிமையாளர் சங்கம் மற்றும் சங்ககிரி டிவிஎஸ் நிறுவனம் இணைந்து கனரக வாகனங்களுக்கான பரிசோதனை முகாமினை நடத்தினர். புதுக்கோட்டையில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த சிறுமியின் சித்தப்பா கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருமத்தை அடுத்துள்ள மிரட்டு நிலையைச் சேர்ந்த குமார் என்பவரது மகளுக்கு அவரது சித்தப்பா சேஷு என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இதுகுறித்து சிறுமி பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து சேஷுவை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர் ரயில் நிலைய தண்டவாளத்தில் கத்தியால் குத்திய நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. ரயில் நிலைய மேம்பால தண்டவாளத்தின் அருகில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று இருப்பதை கண்ட பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு புகார் அளித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.